வணக்கம். இது தமிழ் குரலின் டாப் 10 நியூஸ் வழங்குவதற்காக நான் லாவண்யா ஜீவானந்தம். உலகில் தமிழர்கள் எங்கிருந்தாலும் திமுக அவர்களை காப்பாற்றும். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் தங்கை மகனின் திருமணம் நடைபெற்றது. அவ்விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழ் என்று சொன்னாலே உத்வேகம் பிறக்கிறது என்றும், தமிழர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை திமுக காப்பாற்றும் என்றும் தெரிவித்துள்ளார். ஆளுநர் ரவியை நீக்குக, வைகோ காட்டம். பல்கலைக்கழகங்களில் வேந்தர் பொறுப்பில் இருந்த ஆளுநரை நீக்க மராட்டிய அரசு தீர்மானித்து இருக்கிறது. அதேபோல தமிழ்நாட்டின் பல்கலைக்கழக வேந்தர் பொறுப்பில் இருந்த ஆளுநர் ரவியை நீக்க வேண்டும் என வைகோ கூறியுள்ளார். சிதம்பரம் கோவில் குறித்து சட்ட வல்லுநர்களோடு ஆலோசனை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை வடபழனி முருகன் கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் இலவச திருமணத்தை அமைச்சர் சேகர் பாபு நடத்தி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, சிதம்பரம் கோயில் குறித்து சட்ட வல்லுநர்களோடு ஆலோசனை நடத்தி வருகிறோம். இணை ஆணைய தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விசாரணை அறிக்கை பெற்றதும் இந்த பிரச்சினை குறித்து முதலமைச்சர் மேற்பார்வையில் ஆலோசனை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் வேலை வாய்ப்பு முகாம். சென்னை கிண்டியில் உள்ள தேசிய மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு மையத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் 17 மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளனர். இதன் மூலம் 300 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க அதிகளவு வாய்ப்புகள் உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2 மெட்ரோ ரயில் நிலையங்கள் இன்று திறப்பு. திருவெற்றியூர் தேரடி மற்றும் விம்கோ நகர் பணிமனை ஆகிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் இன்று முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. தோல் பதனிடும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. கொல்கத்தாவில் தோல் பதனிடும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட 2 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உக்ரைன் இராணுவத்தில் இணைந்த தமிழக மாணவர் இந்தியா திரும்ப விருப்பம். உக்ரைன் இராணுவத்தில் இணைந்து ரஷ்யாவுக்கு எதிராக போரிட்டு வரும் தமிழக மாணவர் சாய் நிகேஷுடன் அவரது பெற்றோர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். இதன் பலனாக அவர் இந்தியா திரும்ப சம்மதம் தெரிவித்துள்ளார். அவரை மீட்கும் நடவடிக்கையில் இந்திய அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். ஆயுதங்கள் வாங்க நிதி ஒதுக்கீடு, அமெரிக்கா ஒப்புதல். உக்ரைன் ஆயுதங்களை வாங்குவதற்காக அந்நாட்டிற்கு மேலும் 1,500 ரூபாயை அளிக்க அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஒப்புதல் அளித்துள்ளார். புதிய படத்தில் இணைந்துள்ள பிரபுதேவா மற்றும் வாணி போஜன். பிரபுதேவா நடிக்கும் புதிய படத்தில் நடிகை வாணி போஜன் ஒப்பந்தமாகியுள்ளார். இந்த படம் குறித்து பேசிய இயக்குனர் அன்பரசன், இப்படத்தில் வாணி செவிலியராக நடித்துள்ளார். அவரது கதாபாத்திரம் படத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து, ஹைதராபாத் அணி வெற்றி. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தொடங்கிய 8வது ISL கால்பந்து தொடர் அரையிறுதியை எட்டியுள்ளது. ISL கால்பந்து தொடரில் 2வது அரையிறுதி ஆட்டத்தின் முதல் லீக் போட்டியில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது. டாப் 10 நியூஸ் நிறைவடைந்தது. நன்றி.